என்னுடைய வாழ்க்கையிலே
நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அவர் நமக்கு செய்ய வல்லவரா நமக்கு செய்ய செய்ய வல்லவராகிய அவருக்கு யார் அந்த அவர் அடுத்த வசனம் சொல்லுகிறது சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும் தலைமுறை தலைமுறைக்கு அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும் அவருக்கு மகிமை உண்டாகும் படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கேட்கிறதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் எங்களுடைய உயர்வுக்காகவும் எங்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் உண்மை ஆனால் இதன்படியாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை தெரிந்து கொண்டவர்கள் தான் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக என்னுடைய மகிமைகளை நான் யாருக்கும் கொடேன் என்று பட்சிக்கிற அக்கினியாகிய தேவன் சொன்னவர் எங்களுடைய மகிமைக்காக அல்ல எங்களுடைய பெயருக்காக அல்ல தேவனுடைய மகிமைக்காக தேவ ஜனத்தின் தேவைகளை தேவ பிள்ளைகளின் தேவைகளை தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் ஆக மொத்தம் இதனாலே தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும் தேவனுடைய நாமம் உயர வேண்டும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னார் என்று அறிய வேண்டும் அதற்கென்றே அவர் எங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாயிருக்கிறார் ஒன்று அவர் எங்களை விடுதலை செய்து எங்களை ஆசீர்வதித்தது உண்மை அதன் காரணமாக அவர் எங்களை ஆசீர்வதிக்க சபையிலே தான் அவருடைய ஆசீர்வாதத்தை காணுவோம் சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் அவருக்கு மகிமை உண்டாகும்படியாய் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த ரெண்டு வசனங்களையும் குறித்து நாங்கள் தியானிக்கிற வேளையிலே எங்களுக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்ட என்னால் இது முடியாது என்று விட்டுவிட்டு என்னால் இது சாதிக்க முடியுமா என்று நினைக்கிற காரியங்களை அவர் செய்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார் யோவானுடைய சுவிசேஷத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையில் இது எல்லா சுவிசேஷங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு தம்முடைய மூன்று நாட்களாக அவருடைய சமூகத்திலே அவருடைய உபதேசத்தை கேட்கும்படியாக ஜனங்கள் கூடி இருக்கிறார்கள் அவர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்தவர் அவர்கள் மாலை ஆகிற வேளை இருள் அடைகிற வேளை அவர்களை இப்படியே வீட்டிற்கு அனுப்பிவிட முடியாது என்று பார்க்கிறார் வனாந்தரமான இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் சுற்றி கடைகள் ஒன்றும் இல்லை ஆனதனால இவர்களை இப்படியே அனுப்பிவிட முடியாது என்று இயேசு தீர்மானித்து தம்முடைய சீஷரை அழைத்து சொல்கிறார் பிலிப்பினிடத்திலே இவர்களுக்கு சென்று ஏதாவது வாங்கி உண்ண கொடுப்போம் என்று பிலிப்பு சொல்லுகிறார் 200 வெள்ளி காசு கொடுத்தும் நாங்கள் உணவை வாங்கி கொண்டு வந்தால் இது பல மாத ஊதியம் பல மாதங்கள் சேர்க்கிற காசு கிடைக்கிற பணம் 200 வெள்ளி இந்த 200 வெள்ளிக்கு போய் நாங்கள் உணவை வாங்கி கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு
நாம வேண்டிப்படுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறது. நாங்கள் எப்படி